வீட்டில் ஒரு 10 முயல் இருந்தால் போதும், உங்களால் 1 மாதத்துக்கு 1 லட்சரூபா வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யாராவது சொல்லி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க, உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுமை விகடனில் ஒரு அவேர்னஸ் வீடியோ பார்த்தேன். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் முயல் பண்ண ஆரம்பித்தார். அது வந்து நிறையா முயல் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, அதில் அந்த கிளிப்பில் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹை மியூட்டேஷனான முயல்லாம் வந்து அவர் வச்சுருந்தார். இதே மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது இந்த முயலில், நிறைய முடிகள்லாம் இருக்கும், அந்த அழகழகாக இருக்கும். அவர் வச்சுருந்தது வந்து ஏதோ ஜப்பான் மியூட்டேஷன் சொன்னார், ஜப்பானில் உள்ள முயல் அப்படின்ட்டு. சைஸும் ரொம்ப பெருசாக இருக்கும், அதுமாதிரி நிறைய முடியும் இருக்கும், கொழு கொழுன்னு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது அந்த முயல். அவரை வந்து யாரோ ஏமாற்றிட்டாங்க, முயல் பண்ண வச்சா அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் லாபம் வரும், ஈஸியாக வச்சிடலாம் அப்படின்ட்டு இதேமாதிரி ஃப்ரான்ச்சைஸு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. அவரும் நிறையா காசு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையா எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. சொன்ன மாதிரி அவருக்கு நல்லா ப்ரீட் ஆகிருக்கு, ஆனால் சேல் பண்ணுற இடத்துல தான் அவருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்து லட்சக்கணக்கில் லாஸ் ஆகிட்டு வந்து கடைசியில் எங்கள் கம்பெனியில் தான் ஒர்க்கு. அவர் ஃபார்ம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கள் கம்பெனியில் சும்மா ஒரு சாதாரண போஸ்டிங்கில் தான் வந்து வேலைக்கு சேர்ந்தார். இந்த முயல் வளர்க்குறதுலேயே ஒரு மெயினான பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு நல்ல ப்ரீட் ஆகும், நல்லா பெருகும், ஆனால் அதை சேலே பண்ண முடியாது, வாங்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அதனால் முயல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில்லு வேணும். முயலை வந்து ஒரே ஒரு இப்போ இதாக வச்சு விற்காமல் பல வகையில் அது யூஸ் ஆகிற மாதிரி வச்சு விற்கிறீங்க, கறிக்காக விற்கிறீங்க, ரத்தத்தை வச்சு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறீங்க, அந்த மாதிரி மல்டி பர்பஸாக வச்சு விற்றா மட்டும்தான் உங்களுக்கு முயலை வந்து சேல் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் ஒரு முயலை வந்து ஒரு பிஸ்னஸாக நம்பி யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கே 2-3 டைம் கிட்டே நான் அதை ஒரு ஆசைக்காக வாங்குவேன், ஒரு பெரிய லெவலில் பண்ணுவேன், நிறைய பெருகிரும். ஃபஸ்ட்டு 1 ஜோடி தான் வாங்குவோம், அது 10 முயல் 15 முயல் ஆகும். 1 ஜோடி முயல் இருந்தாலே உங்களுக்கு பெரிய பண்ணை ஆயிரும். அதனால யாரும் 3 மிஷன் பெரிய லெவலில் ப்ரீட் ஆகும், தயவு செஞ்சு மற்றபடி அதெல்லாம் நல்ல ப்ரீட் ஆகுங்க. பேசிக் வந்து நான் சொல்லலை, இது வந்து மேல் ஃபீமேல் அக்ரிகல்ச்சர் அந்த இதுலேயும் சொல்லுவாங்க, ஆராய்ச்சி நடைபெறும் மேல் எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கிறவங்க குட்டிலாம் நிறைய போட்டுருக்காங்க அப்படின்னு போய் கூட சொல்லி கொடுத்துருவோம். ரீசெண்டாக கூட நம்ம நிறைய பேர் வந்து செக் பண்ணி இருக்கிறதுல கூட அதனால் நீங்கள் கன்ஃபார்மாக இருக்கா மேல் ஃபீமேல் பார்த்துட்டு அதுதான் தோணிச்சு அது பிரச்சனை இல்லாமல் ப்ரீட் ஆகும். இன்னொன்று வந்து ஏஜ் கம்மியாக இருக்கும், அதனால் வாங்கிட்டு வந்து 2-3 மாதத்துலேருந்து ப்ரீட் ஆகலன்னு முயல வச்சுருக்கும் டியோலாம் செம்மியாக கொடுத்துருப்பாங்க. எப்படியாவது ஒரு ஷேர் பண்ணுறேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 9 மாதத்துக்கு மேலே தான் அது குட்டி விட